வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 48 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4 ரொட்டீனை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் என்னோட டேஸ் எப்படி போகுது, நான் வெயிட் லாஸ்க்காக என்னெல்லாம் பண்ணுறேன், அதில் என்ன ட்ராபேக், நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையில் எழுந்ததும் வெளியே வந்து பார்த்தா 6 மணிக்காக செம்ம மழைங்க. ஸோ நைட் வந்து நான் அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியல, ஸோ அதனால் வந்து நான் அங்கே இருந்தேன். ஓகே, மழை பெய்யுது, வாக்கிங் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மழையிலையுமே கொடை பிடிச்சிட்டு நிறைய பேர் நடந்தாங்க. ஸோ ஜாகிங் போனாங்க, ரன்னிங்லாம் போனாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை தட்டி கழிக்க பார்க்குறோமே அப்படின்னு மட்டும்தான் தோணுச்சு. ஏன்னா இது நிறைய பேருக்கு, நிறைய பேரோட லைஃப்பில் இதெல்லாம் ரிலேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம மட்டும் ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, எழுந்து கொடையை பிடிச்சிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு நடந்து வந்துட்டேங்க. ஸோ பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், நீங்கள் எப்படி வந்து பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு இதையும் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ பாப்பா தூங்குற டைம் தான் எனக்கு வாக்கிங் போகிறது, அண்ட் ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் மேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமிங்குள்ளே எனக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி வந்து போயிட்டுருக்கு. அண்ட் காலையில் எழுந்து மார்னிங் வந்து அந்த நேச்சரை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது அம்மா வீட்டு பின்னாடி இருக்க கோவில் குளம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இங்கேருந்து நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருப்பேங்க. ஸோ ஸ்டெப்ஸ் கவுண்டிங் வாட்ச் இல்லாதனால நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தேன்றது எனக்கு தெரியல. ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் எனக்கு அம்மா வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு, நடந்து வர்றதுக்கு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக டே எப்பயும் போல் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் வந்து தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் கோலம் போடுறது, கொஞ்சம் வீடை பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவேன். ஸோ என்னோடய டேவும் உங்களை மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதையும் நானும் பண்ணுவேன். நான் இதுக்குன்னு மட்டும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா கேட்டால் கிடையாது. என்னோடய டே டு டே ரொட்டீனுக்குள்ளே இதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கோலம் போடுறது, வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது. ஸோ அதுவே பெரிய ப்ரெஷராக இருக்கும் எனக்கு. ஸோ ஏன்னா ஒரு தடவை போட்ட ரெசிபியை வந்து திரும்ப மறுநாள் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கி நான் வேறு ஏதாவது பண்ணணும். சில டைம் வந்து நம்ம எப்பவுமே டெய்லியும் என்ன பண்ணுவோம், காலையில் தோசை சாப்பிடுவோம், மதியம் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ டெய்லி நான் அதையே காட்டினா உங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வேறு வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் பெருசாக எந்த ரெசிபிஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் கேரையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போலாம் நான் டெய்லியும் வந்து ஆலோவேரா வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிடுறேன். இது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்றதை செக் பண்ணுறதுக்காகவே நான் இந்த 48 டேஸும் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அடுத்த நாள் பண்ணணுன்றது மட்டும்தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நல்லா வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் ரெகுலராக ஃப்ரெஷ்அப் ஆகிற மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் இப்போ புதுசாக ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது, பார்ப்போம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வெளியே வச்சுருந்தேன், ஏன்னா நேற்று வந்து லைட்டாக தான் முளை கட்டியிருந்தது. ஸோ காலையில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ காலையில் நல்லாவே முளை கட்டிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து எக் டைட் இருக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக காலையிலே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 7 முட்டை வந்து பாயில் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணிலாம் குடிச்சிடறோம், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தண்ணி குடிக்கிறது, மற்ற வேலை எல்லாமே. நான் வாக்கிங் வந்து வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து இங்கே நடந்தே வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வாக்கிங் போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஸோ 11 to 6 தான் என்னோடய டைமிங். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:00 தான் ஆகுது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா வீட்டில் தான் எடுத்துக்கிட்டேன். இங்கே வேக வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டேன், ஏன்னா பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால. எக்கு, ஆப்பிள் அண்டு பச்சைப்பயிர் தான் எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் சாப்பிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி கிண்டியிருந்தாங்க, அது கூட முட்டை ரைத்தா. ஏன்னா பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் அம்மா வீட்டில் வச்சுருந்தேன். அங்கே வந்து என்னால் தனியாக எனக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண முடியல, அதனால தான். அண்ட் நான் வந்து இன்றைக்கி டே அப்படி தாங்க போச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் ரெசிபிஸ் போட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஈவினிங் வாக்கிங் வந்துட்டோங்க. ஸோ ஈவினிங் வந்து காலையில் ஒழுங்காக நடக்கலை. ஸோ ஈவினிங் நடக்கலான்னு வந்தால் ஈவினிங்கும் செம்ம மழை, அப்பயும் எங்களால் சரியாக நடக்கவும் முடியல. அண்ட் ஸோ இப்படி தாங்க ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்றத. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:00 ஆகுது. ஈவினிங் வாக்கிங் வந்துடும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் டைட் தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து நான் அம்மா வீட்டில் இருந்ததால் என்னால் ப்ராப்பராக அதை வந்து ஃபாலோ பண்ணவே முடியல.
ஸோ அதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ வந்து வாக்கிங் வந்தோம், பட் ஆனால் இங்கே மழை பெய்யும், செம்ம மழை. அண்ட் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை தான் பெய்யும் அதிகமாக, வந்து உங்களால் வாக்கிங் ஒர்க் அவுட்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, அதுக்கான மைண்டும் நமக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமில் வந்து படுத்து தூங்கலாம், காஃபி குடிக்கலாம், பஜ்ஜி சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ காஃபி குடிக்கணும்னு தோணுதா, கண்டிப்பாக ஒரு பிளாக் காஃபி நல்லா சூடாக ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இல்லை டீ, அது கூட டீ அந் க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பஜ்ஜி இல்லை ஏதாவது வந்து நொறுக்கு தீனி மாதிரி சாப்பிட்ணும் தோணுதா, ஒரு பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. ஸோ பாப்கார்னை நல்லா வந்து பொறிச்சு அதில் லைட்டாக ஏதாவது பிங்க் சால்ட் பெப்பர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா வந்து ஏதாவது ஸ்டீம் வெஜிடேபிள்ஸ் அது கூட வந்து நல்ல ஒரு டிப்போட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே கூட வீடியோ பார்க்கலாம், பட் ஆனால் வந்து இதுதான் வந்து ஹெல்த்தியான வே. அது அது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ நம்ம யோசிக்காமல் சில விஷயங்கள் பண்ணிவிட்டு பின்னாடி அதை பற்றி யோசிக்கிறத விட இப்போயே எதாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தை யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ மழை விட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு போகணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு டின்னர் எடுத்துக்கலாம். ஸோ நைட் டின்னருக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் எடுத்துக்க போகிறேன். ப்ராப்பராக எக் டயட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு ஆப்பிள் அது கூட ஒரு க்ரீன் டீ, மதியத்தில் வந்து வீட் ப்ரெட் ஒரு ஸ்லைஸ், அது கூட வந்து எக்கு அண்ட் வீட் ஆப்பிள் இருக்கும், க்ரீன் டீ இருக்கும். அண்ட் நைட்டுக்கு வந்து ஏதாவது ஓட்ஸ் வித் ஆப்பிள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ஒரு க்ராஷ் டயட் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும், திரும்ப நார்மல் ஃபுட் எடுத்துக்கும் போது கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சாப்பிட்ற எல்லாமே எடுத்துக்கணும், ஆனால் அதோடய குவான்டிட்டியும் எவ்வளோ கலோரிஸ் சாப்பிட்றோன்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கலோரிஸ்ன்னு வந்து ஞாபகம் வந்தது, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் ஹெல்த்திஃபை ஆப்பில் வந்து என்னெல்லாம் சாப்பிட்றேனோ அதோடய அளவு போட்டு கலோரிஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ மழையை ரசிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாக்கிங் என்னவோ ஒரு 20 மினிட்ஸ் தாங்க நடந்திருப்போம், அதுக்கு மேலே நடக்க முடியல, ஏன்னா மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா அரௌண்டு 5:30 ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் வந்து ஓட்ஸ் கஞ்சி மாதிரி கிண்டிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ டக்குன்னு நமக்கு வந்து ரெடி ஆகிடும் அதுக்காக. ஸோ நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இது வந்து குயிக்கர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஓட்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுருக்கோம், அதுக்காக தான் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன், ஏன்னா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இன்றைக்கி வந்து ஓட்ஸ் கஞ்சோட இன்றைக்கி என்னோடய டே வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும், ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக நல்லாயிருக்குங்க. ஸோ தன்யாவே வந்து இதை விரும்பி சாப்பிடுவா. அண்ட் லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அண்ட் ஸோ நான் சீக்கிரமாக வேறு ஏதாவது டயட் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயட் குள்ளே போனோம்னா நம்ம நார்மல் டே வந்து செம்மையாக வந்து பிரேக் ஆகும். ஏன்னா வந்து இப்போ ஒரு 3 டேஸ் வந்து ஒரு ஜூஸ் டயட் இருக்கும், ஒரு 3 டேஸ் வந்து எக் டயட் இருக்கும்னா அது லைஃப் லாங் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அது எப்பயாச்சும் ஒரு அக்கேஷ்னலாக நம்ம ஏதாவது பண்ணலாமே தவிர, ஸோ ரெகுலராக அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து நான் இன்றைக்கி எக் டயட் வந்து என்னால் ஃபாலோ பண்ணவும் முடியல, ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அதனால ஃபாலோ பண்ணவும் முடியல. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடும். ஸோ அதில் சும்மா க்ரன்ச்சிக்காக நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, இது ஆப்ஷனல் தான். அண்ட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நிறைய கமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கான இதை நான் நாளைக்கு சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு இதோட டைம் ஓவர். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய் அண்ட் பாய்.